ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 22:45 இறைவார்த்தையை எடுத்துக்கொள்வோம். அவர் இறை வேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தியாளர் எப்படி கிறிஸ்துவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்? அவருடைய நற்செய்தி திருத்தூதர் பணி நூலிலிருந்து அவர் வலியுறுத்துகிற சில பண்புகளை பற்றி நாம் தியானித்து வருகின்றோம். இன்று லூக்காவினுடைய ஒரு தனிசிறந்த பண்பு என்பது பிறருடைய குறைகளை மிகைப்படுத்தி சொல்ல விரும்பாதவர். நம்முடைய வாழ்க்கையினுடைய இயல்பு என்பது பிறருடைய குறைகளையே மிகைப்படுத்தி சொல்லுவோம். ஆனால் லூக்கா அதற்கு மாறுபட்ட ஒரு பண்பை கொண்டவர். விவிலியத்தில் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டை தான் நாம் இப்போது வாசிக்க கேட்டோம். இயேசு கெத்செமனியில் இரத்தம் வியர்த்து ஜெபித்துவிட்டு திரும்பி வரும்போது சீடர்கள் தூங்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றார். இயேசு இதே சீடர்களைத்தான் தாபோர் மலையில் அருகாமையில் அமர்த்தி தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தினார். அங்கே பேதுரு மகிழ்ச்சியோடு சொன்னார், ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது எவ்வளவோ நல்லது என்று சொன்னவர் கெத்செமனி தோட்டத்தில் வந்தபோது ஆண்டவரின் அருகிலிருந்து ஜெபிப்பதற்கு இயலாமல் தொலைவிலிருந்து தூங்கி கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணமாக லூக்கா என்ன சொல்லுகின்றார்? லூக்கா நற்செய்தியாளர் சொல்லும்போது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கி கொண்டிருந்தனர் என்று. அதை குறைவாக குறையாக சொல்ல விரும்பாமல் துயரத்தால் சோர்வுற்று அவங்களுடைய இயலாமையினால் அவங்க அப்படி செய்துட்டாங்க என்று சொல்லி அந்த குறையை மிகைப்படுத்தாமல் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல இன்னும் ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்ல முடியும். பேதுருவை ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஆண்டவர் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், பாடுகளை ஏற்க வேண்டும் என்று சொன்னபோது பேதுரு சொன்னார், ஆண்டவரே, ஒருபோதும் அப்படி உமக்கு நிகழக்கூடாது என்று சொன்னபோது ஆண்டவர் சாத்தானே என்று அழைத்ததை லூக்கா விட்டு விடுகின்றார். பேதுருவை சாத்தானே என்று அழைப்பதற்கு அவர் விரும்பவில்லை, அதை வலியுறுத்தவும் அவர் விரும்பவில்லை. அதிலிருந்து அவருடைய அவருக்கு ஏற்படுகிற குறையை மிகைப்படுத்த அவர் விரும்பவில்லை என்பது புலனாகிறது. மட்டுமல்ல, கடைசி இரா உணவின் போது யூதாசை பற்றி சொல்லும் போது கூட லூக்கா கடினமான சொற்களை பயன்படுத்தவே இல்லை. இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசை பற்றி பேசும்போது நிச்சயமாக நமக்கும் கடுமையான சொல் தான் வரும். ஆனால் லூக்கா கடுமையான சொல்லை பயன்படுத்தாமல் மென்மையான சொல்லை பயன்படுத்தியே யூதாசை பற்றி குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். மட்டுமல்ல, திருத்தூதர் பணி 3:17 நாம் வாசிக்கும் போது, யூதர்கள் ஆகிய நீங்கள் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள் என்று சொல்லும் போது நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையால் அவரை கொண்டீர்கள் என்று சொல்லுகின்றார். யூத நாம் எல்லோரும் கொடிய யூதர்கள். இயேசுவை இப்படி சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள் என்று கடுமையான மொழியிலே நாம் பேசும்போது சாபப்பட்ட யூதர்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுகிற நேரத்தில் லூக்கா சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையில் அவரை கொண்டீர்கள் என்று. அவர் மீட்பர் என்பதை அறியாமலே நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று அந்த குறையை மிகைப்படுத்தாமல் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதுபோலவே லூக்கா நற்செய்தி 24:41 இயேசு சீடர்களுக்கு தோன்றுகிறார். ஆனால் சீடர்களால் நம்ப முடியவில்லை. இயேசு தோன்றியிருக்கிறார் என்று நம்ப முடியவில்லை. ஆனால் லூக்கா சொல்லுகிறார், அவர்களுடைய மகிழ்ச்சி மிகுதியினால் அவர்களுக்கு நம்ப முடியவில்லை என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சி மேலிட்டவர்களா, இயேசுவை கண்டதில் உள்ள சந்தோஷத்தினால ஆனந்தத்தினால மகிழ்ச்சியினால அவர்களுக்கு நம்ப முடியவில்லை. இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது லூக்கா நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு பண்பு என்னவென்றால், அடுத்தவர்களுடைய குறைகளை மிகைப்படுத்தாமல் இருப்பது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த தவக்காலத்தில் இந்த ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்வோமா? இன்றைய தினம் இந்த முயற்சியை மேற்கொள்வோமா? நாம் அடுத்தவங்களை பார்க்கும்போது அவங்களுடைய குறையை நினைவுக்கு கொண்டு வராமல் அவர்களுடைய நன்மையை பார்ப்போம்,
அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல குணங்களை பார்ப்போம். ஒரு மனிதனிடத்தில் 80% நல்ல காரியங்கள் இருக்கும், 20% குறைகள் இருக்கும். முற்றிலும் கெட்டவர் எவருமே இல்லை. எனவே அந்த சிறிதளவு நன்மையாவது எல்லாரிலும் இருக்கும். அந்த சிறிதளவு நன்மையை காண்போமானால்தான் நமக்கும் நிம்மதி வரும், அவர்களுக்கும் நிம்மதி வரும். எனவே இந்த ஒரு பண்பை இந்த தவக்காலத்தில் இன்றைய தினத்தில் ஏற்றுக்கொள்வோம், அதை பழகுவோம். அடுத்தவர்களுடைய நன்மைகளை எடுத்து சொல்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அதை சொல்லி பிறரை பாராட்டவும் முயற்சி செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.